மீனாட்சி மெட்ரிகுலேஷன் 36th ஆனுவல் டே. இது ஆனுவல் டேனா ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். பட் இது ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் என்னால் எடுத்துக்க முடியல. பிகாஸ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னா நிறைய குழந்தைங்களோட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு விழா. அந்த டைமில் வந்து எல்லாருமே அவங்களோட ஒரு திறமையை வெளிப்படுத்துவாங்க. பட் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் நான் பார்த்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன், எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு உதவி செய்கிற விஷயத்த தெரியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிற ஒரு விழாவாக இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விழா இது. இந்த விழாவில் எனக்கு பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா, டாக்டர் கிரிதரன் சார் தான். அவர் தான் இந்த ஸ்கூலோட சேர்மன். அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து இவரை பற்றி நான் முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஸ்கூலில் பார்க்கும்போது, அவரோட ஏவி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்பீச்லெஸ். ஒரு ஒரு விஷயமும் பார்க்கும்போது நமக்கு கூஸ்பம்ஸ் தான் வருது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்தில் ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது யோசிக்கிறோம், நாலு விஷயம் யோசிக்கிறோம், டென்ஷன் ஆகிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நம்ம கோவப்படுறோம். அந்த மாதிரி இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லா குழந்தைங்களுக்கும் மாற்றுத்திறனாளியும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஸ்பெஷல், அவங்களால என்னென்னலாம் அவங்களால வந்து முன்னேறி வர முடியும், அவங்களால என்னெல்லாம் சேலஞ்சாக பண்ண முடியுங்கிற விஷயத்த, அது செய்கிற விஷயத்துக்கு ஊக்கப்படுத்துறது உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுக்கறது, அது இன்னும் பெரிய விஷயம். ஸோ கிரிதரன் சார் அந்த இடத்துல ஒரு எல்லாருக்குமே ஒரு கடவுள் மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லாருக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நிறைய அச்சீவர்ஸ் அவங்க சைட்லேருந்து உருவாகிருக்காங்க, உருவாகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிட்டதை ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கிரிதரன் சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வண்டர்ஃபுல் டே, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது. நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். இது வந்து எனக்கு இப்போது பர்சனல் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆத்மாத்மா நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா, நிறைய ஸ்கூல்ஸ் மேலே எனக்கு வந்து ரொம்ப கோபம். எப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல் எல்லாமே பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் டார்கெட் பண்ணி தான் இது போயிட்டுருக்காங்க. முக்கால்வாசி ஸ்கூல்ஸ் நேம் சொல்ல விரும்பலை, எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 80% ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் மோட்டிவேட்டிவோடு தான் நடந்துகிட்ருக்கு. ஏன் பசங்களுக்கு என்னால் வந்து சீட்டு வாங்குறது ரொம்ப டஃப்பாக இருக்குது இன்றைக்கி? ஏன்னா வந்து ஒரு படிப்புக்கு வந்து ஒரு சீட்டு வாங்குறது, கெஞ்சி ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கணும், பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கெஞ்சணும், ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் போயிட்டுன்றது வந்து ஒரு வருத்தமான விஷயம் இன்றைக்கி. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து இந்த ஸ்கூலை பார்த்தேன், மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதோடைய சேர்மன் வந்து மிஸ்டர் கிரிதரன். இட்ஸ் எ நைஸ் பர்சன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 இயர்ஸ் மேலே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட், நல்ல நண்பர். அவர் பழகும் விதமும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அப்படின்றது உங்களுக்கு பழகுனா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன். ஏன்னா அவருக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தேன். இங்கே வந்து நான் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன், 36th ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இதில் இருக்கேன். நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். நான் என் கூட வந்து கோஆர்டிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய எஜுகேஷனில் வந்து டாப்பில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கிரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல் நடத்துறதுன்றது வந்து கடினமான விஷயம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். ஏன்னா வந்து எல்லா ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா பிஸ்னஸ் மோட்டிவோடு இருக்கிறதுனால பணத்தை வச்சு அவங்க ரொட்டேட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் இவர் பண்ணுறது எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட், மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட ஒரு ட்ரஸ்ட். இது ட்ரஸ்ட் மாதிரி வச்சு நடத்துகிறார். முடியாத குழந்தைங்க, பணம் இல்லாத கஷ்டப்படுற குழந்தைங்க, டிசேபிள், அதாவது அவங்கள நான் வந்து எப்படி ஊனமுற்றோர் கூட சொல்ல முடியாது, அவங்கள வந்து தே சேலஞ்சிங் பீப்புள்ஸ், அவங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இவர் வந்து இவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அதுங்க என்ன லெவலில் வளருதோ அந்த இடத்துக்கு வந்து இவர் சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காருன்னா, இவர் வந்து ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பர்சன். இன்றைக்கி உலகத்தில் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டாங்க இன்றைக்கி. ஸோ
இந்த இடத்துல நான் இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா சுற்றி இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து ஆத்மாத்மா சிரிக்குதுங்க, சந்தோஷமாக பேசுதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் அது ரொம்ப சந்தோஷமாகவும். ஏன்னா நான் நிறைய ஸ்கூல்ஸ் போக மாட்டேன், சீஃப் கெஸ்ட்டாக போக மாட்டேன். ஏன்னா எல்லாம் நானும் பிஸ்னஸாக தான் நான் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அவங்க பிஸ்னஸாக இருக்கும்போது நம்ம அது மாதிரி தான் இருக்கணும் இல்லையா. இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. சொன்ன உடனே கண்டிப்பாக வரேன் கிரி, நான் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு ஒரு பர்சனாக நான் வந்து ஒரு 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 இது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஸ்கூல் வந்து இன்னும் மேலும் 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 அவர் கிரியோடைய தகப்பனாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கூல் வந்து இன்னும் வந்து இது நல்ல ஸ்டேஜுக்கு இன்னும் வரணும், மேலும் மேலும் வளரணுன்றது என்னுடைய ஆசை. நன்றி. வணக்கம்ங்க. மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட 36th ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலாக ஆனுவல் டே ஸ்கூலுக்குலாம் நம்ம போயிருக்கோம், பட் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டிசேபிள் சைல்டு அப்படி கூட நம்ம சொல்லக்கூடாது. இது எல்லாமே ஸ்பெஷல் கிட்ஸ். இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாகவே ஒரு கொடுப்பனை வேணுங்க. சீரியஸாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் டாக்டர் கிரிதரன் அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த ஸ்கூலோட சேர்மன் 36 வருஷமாக இந்த ஸ்கூலை எடுத்து நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. சீரியஸாக அவர் மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. அவ்வளோ அழகாக எடுத்து நடத்திட்டுருக்காரு இந்த ஸ்கூலை. இன்னும் அவர் பல வருஷம் எடுத்து நடத்தணும், அதுதான் எங்களோட எல்லாரோட ஆசை. அவரமாக அவரெலாம் என்னோடய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி யாரையோ ஒரு ஒரு பர்சனை நம்ம ரோல் மாடலாக எடுக்கலாம். பட் சீரியஸாக சொல்கிறேன், இன்றைக்கி இவரை நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். என்னால் முடியுன்றது நான் ஹோப்ஃபுல் கொடுக்கல, பட் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை ஓரளவுக்கு பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் எவ்வளோ டேலண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது. ஜென்ரலாக குழந்தைங்கனாலே நமக்கு கிஃப்ட் எடுறாங்க, அதுலேயும் ஸ்பெஷல் கிட். இதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். அது உண்மையாகவே சொல்லணும்னா கிரி சாருக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இது மேலும் மேலும் வளரணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் டாக்டர் கிரி, சேர்மன் ஆஃப் மீனாட்சி எஜுகேஷன் ட்ரஸ்ட். வி ரன் அ ஸ்கூல் நேம் மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். We had our 36th annual day celebrations, went on really great. It was delightful to watch all the kids performing, especially disabled kids, special kids, and the able kids who are able to do it. They performed their creative aspect on the stage. So it is really nice to bring out their real element in each and every child, because every child is unique. And especially in Meenakshi Matriculation Higher Secondary School, we are very much enthusiastic to promote each and every child their own element in them, and be themselves and prove what they are capable of. So we don't label a child as slow learners or disabled or all the stuff, because this been a real crazy factor which is happening. So we truly, our staffs and the management are very keen that we interact a lot with the parents and motivate the parents to be very, very, very a friendly move with the children. So that impacts a lot, you know. Students are like pencils. The actual inner substance is the lead. The outer substance is the charisma. The inner substance is the character. That will impact a lot. So we teach them humility, humanity, hard work, and helpful natures. That will give them a more, you know, the long life, you know, the real blissful feel in them, actually. So people value the materials more nowadays rather than people, a person, a relationship. People just drift to life for, you know, without any directions, without any joy, without any purpose. So we teach every child what is the purpose of life, and to increase the standard of life rather than increase the standard of living. So these are the specific things we do, and we all develop the overall all-round personality developments. So obviously, and the creative and the lateral thinking, out of box, we can name it anything, but obviously we make a fish to swim, and
make them more confident. Rather than teaching a fish to climb up a tree or lion to act like a cat, so that's not real them, okay? So we do a lot of job here in Meenakshi Matriculation Higher Secondary School. I want all the parents, the public, and all my friends to support us for enhancing and, you know, empowering all the child and downtrodden childs and real talented children. Thank you. And I thank all the celebrities, Yamuna, serial actress, and Akila, a famous film artist, and my friend Uday, Varun Uday, for turning up and making the show a grand success. And a few more mentors who are turned up, Geeta Madam from MGR University, Dr. Jayaraman, he's a chief specialist, works in Apollo as well as Billroth, and he's got a clinic. So rest, Maya Nair Madam, she's in charge for Guild of Service, School for Disabled. There's so many who are really turned up, made us more feel delightful and really, you know, enriched. So I thank everyone for turning up, making this show a grand success. Thank you.